ஏய் பைத்தியக்காரன், இங்கிலீஷ் ஒரு மொழி அறிவு அல்ல. வெள்ளைங்கிறது நிறம், அழகல்ல, கொடுக்க குழப்பிக்கூடாது. ஆங்கிலம் வந்து அறிவு அப்படின்னு நினைக்கிறது மாதிரி அது வந்து லாங்குவேஜ், நாட் அ நாலேஜ், போட்டு குழப்பிக்கிறது. அமெரிக்காவில் பள்ளிக்கூடமே போகாதவன் அழகாக ஆங்கிலம் பேசுவான், ஏன்னா அவன் தாய்மொழி. பிரிட்டனில் பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷ் தான் பிச்சை எடுப்பான், அதனால அதை போட்டு குழப்பிக்க கூடாது. அது போட்டு ஏதாவது ஆங்கில அறிவு எப்படி இருக்குது உங்களுக்கு, இங்கிலீஷ் நாலேஜ், ஏ பைத்தியக்காரன், இங்கிலீஷ் ஒரு மொழி அறிவு அல்ல, வெள்ளைங்கிறது நிறம், அழகல்ல, கொடுக்க குழப்பிக்கிற கூடாது. ஏன் தாய்மொழி தெரியலனா தாண்டா எனக்கு அசிங்கம், அடுத்தவன் மொழி தெரியலனா எனக்கு என்னடா அவமானம். என் தாய்மொழி எனக்கு தெரியலனா தான் அது கேவலம், அடுத்தவன் மொழி தெரியலனா எனக்கு என்ன அசிங்கம். அதை தான் எல்லாருக்கும் சொல்ல நான் விரும்புகிறேன். எங்கள் ஐயா எழுத்தாளர் சுஜாதா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு தடவை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தமிழ் படிக்கிறதுக்கும் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கும் போட்டு குழப்பிக்கிறீங்க, நீங்கள் தாய்மொழியில் படிங்க. அப்துல் கலாமுக்கு வந்து தமிழ் தவிர வேற மொழி தெரியாதுன்னு இருந்தால் உலக நாடுகள் அவர்கிட்ட பேச தமிழ் கற்றுக்கிட்டு வரும், நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்கன்றது. உங்களுக்கு புரியுது, அண்ணனை வந்து ரெண்டு முறை வெளிநாடுகளில் கைது பண்ணுறாங்க, கனடாவில், அமெரிக்காவில் கைது பண்ணி என்னை வந்து ஒரு சிறையில் வச்சுட்டு என்கிட்ட பேசும்போது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு தமிழில் உரையாடுறதுக்கு ஒரு ஒரு மொழிபெயர்ப்பாளர் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு தான் என்கிட்ட பேசினான். எனக்கு அவனுக்கு தெரியுது இவன் தமிழில் தான் பேசுவான் அப்படின்னு. அதனால அது போய் குழப்பிக்கிற வேண்டியதே கிடையாது, அது போய் தேவையில்லாமல் ஏதோ ஆங்கிலம் வந்து அறிவு அப்படின்னு நினைக்கிறது மாதிரி அது வந்து லாங்குவேஜ், நாட் அ நாலேஜ், போட்டு குழப்பிக்கலாம். அமெரிக்காவில் பள்ளிக்கூடமே போகாதவன் அழகாக ஆங்கிலம் பேசுவான், ஏன்னா அவன் தாய்மொழி. பிரிட்டனில் பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷ் தான் பிச்சை எடுப்பான், அதனால அதை போட்டு குழப்பிக்கூடாது. அது போட்டு ஏதாவது ஆங்கில அறிவு எப்படி இருக்குது உங்களுக்கு, இங்கிலீஷ் நாலேஜ், ஏ பைத்தியக்காரன், இங்கிலீஷ் ஒரு மொழி அறிவு அல்ல, வெள்ளைங்கிறது நிறம், அழகல்ல, கொடுக்க குழப்பிக்கிற கூடாது. சூப்பர். நான் அடுத்த கேள்வி போடுறேன். ஆனால் இப்போ சீமான் அண்ணன் ஒரு மிகப்பெரிய தலைவர், எல்லாரையும் துணிச்சலாக கேள்வி கேட்குற ஒரு தலைவர், பள்ளி பருவத்தில் எப்படி இருந்தார் சீமான் அண்ணன்? பள்ளி பருவத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், நான் வந்து விளையாட்டு இந்த கலைகளில் ரொம்ப ஆர்வம், கலைகளில் ரொம்ப ஆர்வம், அதான் எனக்கு திரைப்படத்துறைக்கு திருப்பிச்சு. அப்போ நான் வந்து இந்த நாடகங்கள் பார்க்க போகிறது எங்கள் ஊரில், வள்ளி திருமணம், அரிச்சந்திர மாயனாகண்டம், இந்த மாதிரி கரக விளையாட்டு, கரகாட்டம்னு சொல்லுவோம் நாங்கள், இந்த மாதிரி இதுலலாம் எங்கள் அன்னைங்களோட போய் சின்ன பிள்ளைகள்லேருந்தே போய் பார்க்குற வழக்கம் அது. அந்த மனநம், அந்த பபுன், அந்த நகைச்சுவை நடிகர் வந்து இறுதி கட்ட வரைக்கும் பாடுற எல்லா பாட்டையும் திருப்பி அப்படியே பாடுற ஆற்றல் எனக்கு இருந்தது. அதான் எனக்கு பள்ளிக்கூடத்தில் எனக்கு ஜான்சன் ஒரு ஆசிரியர் இருந்தார், அவர் மடியில் உட்கார வச்சுக்கிட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு என்னை பாட வைப்பார். பாட வச்சுட்டு அப்போ 10 காசு, பெரிய காசு, அப்போ எனக்கு 10 காசு கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் மாலையில் உட்கார வச்சுட்டு எல்லாரையும் அந்த பாட்டை அப்படி திருப்பி திருப்பி அப்படியே பாடுவேன். அதுலேருந்து எனக்கு ஆர்வம், விளையாட்டில் பெரிய ஆர்வம், விளையாட்டில் பெரிய ஆர்வம். அதனால் கபடி, எங்கள் ஊரில் கபடி தான் விளையாட்டு, பெரிய திடல் இல்லை, கபடி தான். அப்புறம் கராத்தே, சிலம்பு, இதெல்லாம் வந்து எங்கள் மச்சன் அங்கே இருக்காங்க, ஆண்டூர் என் மச்சான்லாம், நாங்கள் கிராமம், அவங்க கொஞ்சம் புதூர், கொஞ்சம் நகரம். எல்லோரும் எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் சிங்கப்பூர், மலேசியா இருந்தாலும் அங்கே தொலைக்காட்சி இருக்கும், எங்கள் வீட்டில் தொலைக்காட்சி இல்லை. இப்போ விடுமுறைனால எங்கள் மச்சாங்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க, வாடா அப்படின்னு அங்கே போய் சாப்பிட்டு நாங்கள் அப்போ புருசுலி படத்தை போட்டு பார்க்குறோம்னா, இப்போ நம்ம மாதிரி நம்மளும் வரணும்டான்னு ஒரு வெறிய வந்து. அதுக்கப்புறம் நான் போய் கராத்தே கற்றுக்க போய், அப்புறம் சிலம்பு, உங்களுக்கு தெரியும் கிராமத்தில் எல்லாருமே நம்ம விளையாடுவோம்.